ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வந்து ஜீரக ரசம் பண்ண போறோம். இந்த ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரகம் சேக்கிறதுனால இது வந்து ஜீரண சக்தியை வந்து நமக்கு நல்லா கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ வந்து பார்ப்போம். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஜீரா ரசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், இந்த கொஞ்சம் புளியை தான் நான் வந்து இதில் நினச்சி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். 1 தக்காளி பழம், கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த துவரம்பருப்பை மட்டும் கொஞ்சம் சிவப்பாக நம்ம வறுத்துட்டு இதில் வந்து ஜீரகத்தையும் போட்டு நம்ம இது மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு வந்து ஊற வைக்கணும். நான் வந்து வறுத்துட்டு ஜீரகத்தையும் சேர்த்து, ஜீரகத்தை வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். 2 வரமிளகாய் வந்து போடுறேன். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. நான் கரைச்சி வச்ச புளித்தண்ணியை வந்து ஊற்றுறேன். 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இப்போ சாம்பார் பொடியும் புளியும் நல்லா பச்சை வாசம் போகட்டும், கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். புளி வாசம் சாம்பார் பொடி வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் துவரம்பருப்பையும் ஜீரகத்தையும். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வேணுங்கிற தண்ணியும் ஒன்றா ஊற்றிக்குவோம். இப்போ வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடுறேன். இது வந்து நொர கூட்டின உடனே நம்ம வந்து இறக்க வேண்டியதான். இப்போ நொர கூட்டி கொதி வருது. இப்போ இறக்கிட்டு நம்ம வந்து தாளிப்போம். ஹாஃப் டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். பெருங்காயம், கருவேப்பில இருந்தால் இப்போ கருவேப்பில போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லாதனால நான் இப்போ போடல. ஜீரக ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம துவரம்பருப்பை வறுத்துட்டு ஜீரகத்தையும் போட்டு அரைக்கிறதுனால இதோட வாசமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு வாசமும் ரொம்ப பிடிச்சு போயிடும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ரசமே பொதுவாக ஜீரணத்துக்கு நல்லது. இந்த ரசம் வந்து மெயினாக நம்ம ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்கனால இது ஒரு வித்தியாசமான சுவையும் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.